அங்க பாருங்க செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணை திறந்து பார்க்க முடியல. கண்டிப்பா மருதமலை முருகன் டெம்பிள் கோயம்புத்தூர் மிஸ் பண்ணாம வாங்க. செம்மைய காத்து மேலே அடிக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மருதமலை போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் போகிற இந்த ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மலை மேலே இந்த பஸ்ஸு போகும்போது சுற்றி சுற்றி போகுது, வியூ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் காலையிலேயே போனதில் இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க, பேசிகிட்டே போகலாம். ரொம்ப சுற்றி சுற்றி போகுதுங்க, அழகாக இருக்குங்க. இந்த கிளைமேட்லாம் பார்க்க, இந்த மவுண்ட்டு பார்க்குறது பா, இந்த மலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி 2009 வந்தேன். அப்போ வந்து இவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து வேறு லெவலில் போயிடுச்சான்னு சொல்லணும். அப்போ மருதமலை வந்து ஃபேமஸ் தாங்க, ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. உள்ள கார்லாம் வந்து ரொம்ப லிமிட்டாக தான் விடுறாங்க. கார்லாம் வெளியே அவ்வளோ தூரம் நிற்குது, பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஃபுல்லாக வரிசையாக நிற்குது, அவ்வளோ கார்ஸ் நிற்குது. ஏன்னா மேலே வந்து பார்க்கிங் கிடையாது, மூணே மூணு பஸ் தான் இருக்குது. அந்த பஸ்ஸு போய் மேலே கீழேருந்து மேலே கொண்டிட்டு இறக்கிட்டு அங்கேருந்து கீழே கொண்டு வந்து விடுங்க. மூணு பஸ்ஸு, ரெண்டு பஸ் தான் சொன்னாங்க. நாங்களே பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா காலி ஆகிடுச்சு பஸ்ஸுவே. ஏன்னா காலையில் மட்டும்தான் அந்த க்ரௌட் நிறையா இருக்குது, அப்புறம் ஈவினிங் இருக்குது, மத்தியான டைமில் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் கோயம்புத்தூருக்கு புதுசாக வரவங்க கண்டிப்பாக நடந்து போகிறாங்க. நமக்கு வந்து நேரம் இல்லைங்க, நம்மளே வந்து ஸ்டே பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது. ஒரு நாள் தான் ஆச்சு, ரெண்டாவது நாள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் கிளம்பிடுவோம், சென்னை கிளம்பிடுவோம். ஏன்னா நாங்களே அவசர அவசரமாக தான் வந்து பார்த்துட்டு அப்படியே முருகர்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போகலாம் சொல்லி தான் வந்தோம். இப்போ இந்த ட்ராவலிங் வீடியோ மட்டும் இந்த பார்ட் ஒன்னில் போகிறேன். பார்ட் டூவில் வந்து கோயிலுக்குள்ளே உள்ளதை போடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால தான். ஏன்னா ட்ராவலிங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழேருந்து மேலே போட்டு 10 நிமிஷம் தாங்க, ஆனால் அந்த வளைஞ்சி வளைஞ்சி போகிறது தான் சூப்பரான அனுபவமாக இருக்குது. நம்ம வந்த டிரைவர் வந்து செம்ம டிரைவரு, என்ன ஆர்னு தான் விடாமல் அடிச்சிட்ருக்காரு, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்குள்ளாக காட்சியாக இருக்குது, கொடுத்து வச்சுருக்கணும். அது நாங்கள் போகிற டைமில் லைட்டான ஒரு சாரல் மேகமூட்டம்லாம் அப்படியே நல்லா இருந்தது. வெயில் டைமில் இருக்குமோ எப்படின்னு தெரியல, ஆனால் காலையிலேயே போனீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபீல் பண்ணிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபேமிலியோடு வாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, அதுதான் சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து முருகரை ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ட்ரிப்பு வரும்போதே நாங்கள் சேலம் முடிச்சுட்டு தான் வந்தோம். சேலம் போயிருந்தோம், சேலம் முருகர் பார்க்க போயிருந்தோம். ரொம்ப அற்புதமான சிலைங்க. அந்த சிலையை வந்து ஒரு பேரழகுன்னு தான் சொல்லணும், அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க. அந்த கால் நகம் கூட அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகுங்க அந்த முருகர் சிலை. முத்துமலை முருகன் வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம் குறிப்பிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன், புதுசாக வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன், சேலம் போங்க, கண்டிப்பாக முத்துமலை முருகனை பார்த்துருங்க. அப்படியே கோயம்புத்தூர் வாங்க, கோயம்புத்தூர் வந்து இங்கேயும் அந்த மருதமலை முருகனை பார்த்துட்டு போங்க. ரொம்ப சிறப்பு மிக்கது, அதுவும் இல்லாமல் ஒரு பேரழகுங்க அவர், அவ்வளோ அழகு அன்னை அவ்வளோதான் சொல்ல முடியாது. அதை போய் பாருங்கள், அதை போய் நீங்கள் பார்த்து அனுபவிச்சா தான் அதோடய ஃபீலே தெரியும். அவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க முத்துமலை முருகன் கோயில. நம்ம ரோட்லேருந்து பார்த்தா கூட சிலை வந்து கிளியராக தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த முத்துமலை முருகன் கோயில் பக்கத்துலேயே ஒரு இயேசுநாதர் சிலைன்னு வச்சுருக்காங்க, அதுவும் பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நான் டைம் ஆகிடுச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம், எல்லாம் அதையும் எடுத்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக முத்துமலை முருகன் கோயில் போவேன், அப்போ அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் வந்து முத்துமலை முருகன் கோயில் வீடியோ பார்க்கலாம். அப்படியே கீழே இதுலேயே நான் கீழே லிங்க் தரேன், பாருங்கள் முத்துமலை முருகன் கோயிலில் அவ்வளோ அழகாக இருக்கும். நானும் என் ஒய்ஃப் தான் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் போங்க, நல்லா சாமியை கும்பிட்டு அந்த சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல அந்த லீவு சாட்டர்டே சண்டே லீவு கிடைக்கும் போது சின்ன ட்ரிப்பாக ஒரு ஃபேமிலியோடு ஒரு என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகும். நல்லா ஜாலியாக ஒரு நல்ல ஃபீல் பண்ணிட்டு வரலாம். சாமி பார்த்தாமல் இருக்கும், நீங்கள் ஊரை சுற்றி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே கல்ல ரெண்டு மாங்குற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊட்டி ஞாபகம் தான் வரும். ஊட்டி, குடலூர், பந்தலூர் அந்த ஞாபகம் தான் வரும் எனக்கு.
ஒரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு, ஊட்டியை வந்து வேறு மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் வித்தியாசமான அனுபவங்கள்லாம் அந்த பக்கம் நிறைய இருக்குது எனக்கு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போடணும், அதுக்குன்னு பட்ஜெட் எடுத்து வைக்கணும், அப்போ தான் அதுக்கு இது பண்ண முடியும். நம்ம சேனல் கொஞ்சம் வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்லாம் கொடுங்க. யாரும் போகாத இடம்லாம் போகலாம், அவ்வளோ வித்தியாசமான இடம்லாம் இருக்குது. அந்த சொல்கிறது கர்நாடகா ஆந்திரா பக்கம்லாம் அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும். பென்னன் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலெலாம் உங்களுக்கு எடுத்து போகணுன்னு எனக்கு ஆசை. முழுக்க முழுக்க அது ஆதிவாசிகள் சம்மந்தப்பட்டது, அது ஆந்திரா பக்கம் இருக்குது. அந்த கோயிலெலாம் எடுத்து போகணுன்னு எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், நமக்கு நேரம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம போயிடலாம், போய் அதெல்லாம் எடுத்து போடலாம். என்ன நம்ம நெத்தியில் ஒட்டியிருக்கோ அதுதான் நடக்கும் இல்லைங்களா. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நெருங்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அடுத்த நிலைக்கு போகணும்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக போக முடியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம. இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க நான், எப்படா உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போகணும் தான் இருக்கேன். ஏன்னா பேட்ரி வேறு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுதான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் ரூமில் போடவே இல்லை, ரூமில் ஏதோ ஒரு நாற்றுல அந்த காலையில் சீரும் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு ரெடியாகி சாப்பிட்டு கூப்பிட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் சார், ஒரு பேக்கப் ஒன்று வச்சுக்கலாமேனு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்லுக்கே பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான கோயிலுங்க அது. இந்த முருகர் கோயில்னாலே அந்த மலை மேலே அந்த ஒரு ஃபீல் வந்துடும். எல்லா மலைக்கும் மேலே முருகன் ஆச்சு தான், அது என்ன தான் என்ன சொன்ன வேணாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருகரை தான் முருகர்னா முருகர் தான், அவ்வளோ அழகு பேர் அழகு முருகர், பேர் அழகுனாலே எனக்கு சேலம் நாங்கள் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகு ஃப்ரெண்ட்ஸ் சேலம் முருகர், முத்துமலை முருகர் போய் கண்டிப்பாக பாருங்கள். அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக மருதமலை பாருங்கள், இல்லை மருதமலை முடிச்சுட்டு போங்க, அவ்வளோ அழகு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி வந்து ஃபுல்லாகவே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பரான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இல்லைங்களா மேலே கீழே சொன்ன இல்லைங்களா, அந்த பார்க்கிங் வந்து மேலே ரொம்ப கஷ்டம். கார்லாம் வந்து லிமிட்டடாக தான், ரெண்டு கார் மூணு கார் தான் விட்றாங்க, ஏன்னா மேலேருந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க மாட்டாங்கன்ட்டு.